Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை support பண்ற உங்களுக்கு thanks சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PPAP part 4. Part 3 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். பார்த்து வந்து கன்னியூ பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். PPAP சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்குறது summary of PPAP elements. போன பார்ட்ல authorized engineering change documents பத்தி டீடைலா பார்த்தோம். அதுல நாம ஏதாவது இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணிருந்தோம்னா அப்ரூவ்டு இன்ஜினியரிங் சேஞ்ச் நோட்டா கண்டிப்பா வைக்கணும்னு பார்த்தோம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆன பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேஞ்ச் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அப்டேட்டட் டிராயிங்ஸ் வித் ரிவிஷன், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிசல்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ், வேலிடேஷன் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் தேவைப்பட்டா வைக்கணும். இல்லை கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். போன பார்ட்டில் ஆத்தரைஸ்டு என்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட்ஸை பற்றி முழுசாக பார்த்துட்டோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல் இஃப் ரெக்வயர்டு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல், முதல்ல கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல் எப்போ நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஏபிகேபி ப்ராசஸ். இந்த ஏபிகேபி ப்ராசஸில் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி PPAP சப்மிட் பண்ணுங்கிறத நம்ம பார்ட் ஒன்லேயே பார்த்துட்டோம். இதுதான் ஏபிகேபி ப்ராசஸோட எண்டு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். PPAP சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் அண்டு ப்ராசஸ் வேலிடேஷன் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா கஸ்டமருக்கு வந்து சாம்பிள்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ஸையும் இன்னும் சில டாக்குமெண்ட்ஸையும் கஸ்டமரோட என்ஜினியரிங் அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் தான் கஸ்டமரோட என்ஜினியரிங் அப்ரூவலை நம்ம வாங்குவோம். இப்போது கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல்னால் என்னன்னு பார்த்துடலாம். Before submitting the PPAP, some of the customer's engineering team or design team will verify and give approval after their internal test, verification and validation. PPAP submit பண்ணுறதுக்கு முன்னாடி சில கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட சாம்பிள்ஸ் கேட்பாங்க, நம்மளோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க, இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அதை வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க, அவங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. அவங்க எதை வெரிஃபை பண்ணுவாங்கன்னா சப்ளையர் டிராயிங், சாம்பிள் பார்ட்ஸ், BOM பில் ஆஃப் மெட்டீரியல், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன், அசம்பிளி ஆர் ஃபிட்மெண்ட் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் சில டெஸ்டர்ஸ் வந்து கரோசன் டெஸ்ட், டியூரபிலிட்டி டெஸ்ட், அப்ரேசன் டெஸ்ட், டஸ்ட் சேம்பர் டெஸ்ட், ஹாட் சேம்பர் டெஸ்ட், கோல்டு சேம்பர் டெஸ்ட், வைப்ரேஷன் டெஸ்ட், வாட்டர் டைட்னஸ் டெஸ்ட், பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் டெஸ்ட், டைனமிக் டெஸ்ட். இன்னும் சில டெஸ்ட்டு கூட அவங்களோட ப்ரொசீஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட ஃபீட்பேக்கையும் அப்ரூவலையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ட் 2ல பார்த்துருக்கோம். பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கஸ்டமர் எதை எதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் வேலிடேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கஸ்டமர் வந்து எப்படி அவங்களோட அப்ரூவலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபேக்ஸ், அவங்களோட அப்ரூவலை வந்து ஃபேக்ஸில் கொடுக்கலாம். பட் இது வந்து ஓல்டு மெத்தடு, இப்போ வந்து யாரும் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மெயில், அவுட்லுக்கில் இல்லை ஜிமெயிலில் இல்லை யாகுவில் இல்லை ஹாட்மெயிலில் இன்னும் சில மெயிலிங் மெத்தட்ஸில் வந்து அவங்க நமக்கு அவங்களோட அப்ரூவலை கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களோட வெப்சைட்டில் இல்லை போர்ட்டலில் அப்ரூவலை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க, நம்ம போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் கஸ்டமர் வந்து அவங்களோட அப்ரூவலை நமக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவலில் சில சமயம் அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டையும் நமக்கு என்க்ளோஸ் பண்ணுவாங்க. அசம்பிளி ஃபீட்பேக் ரிப்போர்ட்டை கூட வைக்கலாம், அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம்.
சில கஸ்டமர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சில கஸ்டமர்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் நமக்கு வந்து கஸ்டமரோட அப்ரூவல் தான் முக்கியம், அது கிடைச்சாலே போதும். அவங்க ரிப்போர்ட்ஸை ஷேர் பண்ணும்போது அதில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். எதில் சில சமயம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்கன்னா, டிசைனில் கேட்கலாம், டைமென்ஷனில் கேட்கலாம், கலரில் கேட்கலாம், சர்ஃபேஸ் ஃபினிஷில் கேட்கலாம், மெட்டீரியலில் கேட்கலாம். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணி அவங்ககிட்டருந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். இதுதான் கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல். நாம் கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி கஸ்டமரோட என்ஜினியரிங் அப்ரூவல் மெத்தடையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, பிபாப்பில் கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, அப்ரூவல் மெயில் ஃப்ரம் கஸ்டமர். இப்போது கஸ்டமர் வந்து மெயிலேயே அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதாவது மெயிலேயே அப்ரூவ்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இல்லை மெயிலேயே ஓகே ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெயிலை வந்து பிரிண்ட் எடுத்து பிபாப்பில் வைக்கணும். ஆர் அப்ரூவ்டு ரிப்போர்ட்ஸ் ஷேர்ட் பை மெயில் ஆர் வெப்சைட். சில கஸ்டமர் வந்து அவங்களோட அப்ரூவல் ரிப்போர்ட்டை நமக்கு மெயில் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை போய் எடுத்துக்கணும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா, கஸ்டமர்ஸ் ஓன் ஃபார்மேட்டில் இருக்கலாம், அவங்களோட ஓன் ஃபார்மேட்லேயே இருக்கலாம். ஆர் சப்ளையர்ஸ் ஃபார்மேட் சைன்டு பை கஸ்டமர், அதாவது நம்ம அனுப்பிச்ச ஃபார்மேட்லேயே அவங்க அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்கலாம். த அபவ் மென்ஷன்ட் கஸ்டமர்ஸ் என்ஜினியரிங் அப்ரூவல் எவிடன்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் பிபாப் இஃப் ரெக்வயர்டு பை கஸ்டமர் டூரிங் பிபாப் சப்மிஷன். அதர்வைஸ் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்டு டு இன்க்ளூட் இன் பிபாப். சில கஸ்டமர் வந்து பிபாப் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களோட என்ஜினியரிங் டீமில் அப்ரூவல் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை வந்து வச்சுருக்கணும், அதை பிபாப்பில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கஸ்டமருக்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள். சில கஸ்டமருக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, பிபாப் சப்மிட் பண்ணும்போது மட்டும் பிபாப் அப்ரூவல் வாங்கினா போதும், அவங்களுக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. இதுதான் கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல் இன் பிபாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிபாப் பார்ட் 4 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you.